நேற்று நாம் பல்துறை கல்வியில் மனித சமுதாயத்தின் வளர்ச்சியும் அதை சீர்திருத்தி இட்டு செல்வதிலும் கல்வி பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை கண்டோம். ஏட்டுக்கல்வி மூலமும் தொழிற்கல்வி மூலமும் அதை கண்டோம். இன்று தாய்மொழி கல்வி தாய்மொழி வழி கல்வியை காண்போம். நாம் தமிழ் மக்கள், நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு. அதுவே இயற்கை முறை. போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம். ஆனால் முதல் முதல் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறப்பது. நம்முடைய தாய்நாடு எது? தமிழ்நாடு. தம் தாய்மொழி தமிழ். அதனால் முதல் கல்வி முதல் முதலில் கல்வி பெறுதல் தாய்மொழியாகிய தமிழிலேயே இருக்க வேண்டும். போதிய ஓய்வும் நேரமும் இருப்பின் மற்ற பல மொழிகளையும் பயிலலாம். தமிழ் வழி கல்வி. தமிழிலேயே கல்வி போதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லையே, சிறப்பான அறிவியல் கலைகள் இல்லையே என்று சிலர் கூப்பிடுகின்றனர். அவரவர் தாம் கண்ட புதுமைகளை முதன் முதல் நம் தாய்மொழியில் வரைந்து விடுகிறார். அவை பின்னே பல மொழிகளில் பெயர்த்து எழுதப்படுகின்றன. அம்மொழி பெயர்ப்பு முறையை தமிழர் கொண்டு ஏன் தாய்மொழியை வளர்க்கக்கூடாது? குறியீடுகளுக்கு பல மொழிகளின் இன்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். தமிழை வளர்க்கும் முறையிலும் அளவிலும் கலப்பை கொள்வது சிறப்பு. ஆகவே தமிழ் மொழியில் அறிவுக்கலைகள் இல்லை என்று பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்தி எழுதி தாய்மொழிக்கு ஆக்கம் தேடுவோம் என்னும் புதுப்பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொள்கிறேன். கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணாக்கருக்கு அறிவுறுத்த பெருங்காலமே தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். தமிழிலேயே கல்வி பொதிக்க தமிழில் போதிய கலைகள் இல்லை, சிறப்பான அறிவியல் கலைகளிலேயே என்று சில கூக்குரலிடுகிறார். ஆனால் அவரவர் தாம் கண்ட புதுமைகளை தாம் முதல் முதல் அவரவர் தாய்மொழியில்தான் வெளியிடுகின்றனர். அவை பின்னே பல மொழிகளில் பெயர்த்து வெளியிடப்படுகின்றன. அம்மொழி பெயர்ப்பு முறையை தமிழர்கள் ஏன் தாய்மொழியை கொண்டு வளர்த்தக்கூடாது? குறியீடுகளுக்கு பல மொழிகளின் இன்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம்.